காய்ஸ் வெல்கம் டு டிஆர்பிஸ் கிராஃப்ட் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு குட்டி பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் எடுத்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து கட் பண்ணிக்கோ, பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல முடிச்சுட்டு அதே மாதிரி மூணு தடவை மடிச்சுக்கோங்க. பண்ணிட்டு இந்த சைடு திருப்பி ஒரு ஃப்ளவரோட பெட்டல் ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும். அங்கே வந்து நம்ம வந்து சிசரை வச்சு இப்படி பண்ணி விட்டோன்னா அந்த வந்து பெட்டல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து எப்படி பெண்ட் ஆகி வரும். உங்களுக்கு கடைசியில் பார்த்தா தான் புரியும். ஓகே, இப்போ வந்து இந்த சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு கம்பு ஒட்டிங்கெல்லாம் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்கன்னா இப்படி வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரான ரோஸ் கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி இது மாதிரி வந்து லீவ் ஷேப்புக்கு வந்து பேப்பர் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ளவர் எல்லாமே நிறையா செஞ்சு ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன். ஓகே, இது தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் மூணு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிக்கோங்க. மூணு கார்ட்போர்டையுமே ஒன்றாக வச்சு ஒட்டிட்டு பாருங்கள். வரங்க நம்ம இதை ஒட்டியாச்சு. அடுத்து இந்த சைடு வந்து நம்ம இதுக்கு மேலேயும் அதை ஒட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து இப்படி ஒட்டியாச்சு. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் மூணு கார்ட்போர்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிளாக் ஷார்ட்டை வந்து அடுத்து இது மாதிரி பிளாக் கலர் பேப்பரை வந்து இது மாதிரி ரோல் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து இந்த பேப்பர் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதை வந்து தெரியாமல் நான் மூணு இதையும் சேர்த்து ஒட்டிட்டேன். ரெண்டு இதில் ஒட்டியிருக்கும் போதே நீங்கள் வந்து இது இருக்கு இல்லையா, அதை இதை வந்து ஒரு பக்கம் இப்படி ஒட்டிக்கோங்க. இதே அப்படியே பெண்ட் பண்ணிவிட்டு பாருங்க. அது வந்து ஓகே, அப்படி வந்து நம்ம வந்து ஒரு கூட ஷேப்புக்கு வந்து பண்ணிட்டோம். அடுத்து இந்த தேர்ட் கார்ட்போர்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து கம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஒட்டுங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். பாருங்கள், இதை நான் வந்து ஒட்டிட்டேன். ஓகே, இப்படி வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நான் வந்து இப்படி ஒரு பிளாக் கலர் சார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த கார்ட்போர்டுக்கு மேலே நம்ம வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பார்ட் இங்கே வந்து மேல வந்து நான் வந்து இதை ஒட்டிட்டேன். அடுத்து வந்து இது மாதிரி பிளாக் கலர் ஷர்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி லாங் சைஸில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து சைடில் ஒட்டிக்க போகிறோம். ஓகேங்களா, இதை வந்து சைடில் வந்து வச்சு ஒட்டிக்கோங்க.
ஓகே இப்போ பாருங்கள் நம்ம சைட்லலாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சாச்சு ஓகேங்களா. அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த குட்டி குட்டி ரோஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து சென்டரில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் ஒட்டிக்கலாம். ஓகே இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லா ஃபுட்மே ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டியாச்சு. அடுத்தது வந்து இதை இது இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த லீஃப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க. ஒரு ஒரு சைட்லேயும் கொஞ்சம் நான் சென்டரில் மட்டும் கேப் விட்டுக்கோங்க, கேப் விட்டு வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே இந்த கார்னர் வந்து நம்ம ஒரு ஒரு லீஃபாக வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டுற மாதிரியே வந்து ஒட்டிக்கோங்க. இப்படி வந்து நம்ம வந்து சென்டரில் மேலே ஒட்டாமல் அந்த இந்த சைடில் மட்டும் ஒன்றா தான் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்து இந்த இது பிளாக் கலரில் தான் செய்யணும்னு இல்லை, வேறு எதாவது உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட செய்யலாம். நான் பிளாக் கலரில் செஞ்சால் அழகாக இருக்குமேனு சொல்லிட்டு தான் பிளாக் கலரில் செஞ்சுருக்கேன். ஓகே இப்போ பாருங்கள் நம்ம இந்த சைட் ஃபுல்லாக சூப்பராக ஒட்டியாச்சு ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த ரோஸ் எல்லாம் வந்து இதில் ஒட்டிக்கலாம் ஓகேங்களா. ஓகே இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரோஸ்லாம் சூப்பராக ஒட்டியாச்சு ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அப்புறம் வந்து இப்படி கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் இல்லையா, அதை வந்து 2022 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கனாலே தெரியும். உங்கள்கிட்ட வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் அப்படி இல்லை, கிளிட்டர் இருக்குன்னா நீங்கள் வந்து அதில் கூட வந்து கிளிட்டர் வச்சு கூட செய்யலாம். இப்படி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பேப்பர் வந்து நான் வந்து 2 போட்டுக்கிறேன். ஓகே இப்போ வந்து 2022 ஒட்டிட்டேன். அடுத்து இப்படி ஒரு டூத் பிக் எடுத்து பின்னாடி சைடு வந்து ஒட்டிக்கோங்க. இதில் கம் போட்டு நான் வந்து இப்படி ஒட்டிக்கிறேன், ஒட்டவே மாட்டேங்குது அதனால. இது நான் இப்படி ஒட்டிட்டு கீழே வந்து நம்ம செஞ்சு நான் வந்து அந்த பிளாக் கலர் பேப்பர் இருந்தது அதை வந்து இப்படி இதிலே ஒட்டி விட்டேன், நான் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ பாருங்கள் நம்ம இப்படி பண்ணியாச்சு. இப்படி பண்ணி இதை வந்து இப்படி வந்து நடுவில் வந்து சென்டரில் இப்படி கொஞ்சம் குத்தி விட்டுருங்க. ஓகே இப்போ பாருங்கள் இப்படி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து அந்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் எழுதியிருக்கேன். இதில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒயிட்னர் இருந்தால் ஒயிட்னர் எழுதுக்கோங்க, என்கிட்ட ஒயிட்னர் இல்லைனால ஆயில் பிளஸ்டரில் வந்து நான் வந்து அந்த கிரான்ஸில் வந்து எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு பேக் சைடில் நம்ம வந்து எப்பயும் போல் கம் அப்ளை பண்ணி இதில் இப்படி வந்து ஒட்டிடலாம். ஓகேங்களா. ஓகே இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான நியூ இயர் கிராஃப்ட் வந்து ரெடியாகிடுச்சு. இந்த ஐடியா பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய ஹாப்பி நியூ இயர், ஜாலியாக கொண்டாடுங்க. பாய் பாய்.